வணக்கம். நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் பேங்கிங் சேனலில் வந்து என்ன பார்த்துக்க போகிறோம்னா, உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டில் வந்து இருக்கக்கூடிய காசை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரால் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறதா இன்றைக்கி வந்து பார்த்துக்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம தமிழ் பேங்கிங் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கனா, இப்போ வந்து ஆன்லைனில் வந்து காசு வந்து ஏர்ன் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் அக்கௌண்ட்டு தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து காசை வித்ரா பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் வந்து பயன்படுத்திருப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு மூலியமாக வித்ரா பண்ணிக்கலாம், அனதர் மெத்தட் வந்து பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக வித்ரா பண்ணிக்கலாம். ஏடிஎம் கார்டு மூலியமாக வித்ரா பண்ணுறது, ஏடிஎம் கார்டு வந்து எப்படி வாங்குறது எல்லாமே நான் வீடியோ பண்ணியிருக்கேன், அதோட லிங்கும் நான் கீழே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன், லைவாக காமிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும், உங்களுடைய பேடிஎம் ஆப் வந்து லான்ச் பண்ணிக்கோங்க. லான்ச் பண்ணதுக்கப்புறமா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்புக் வந்து லோட் ஆகும். உங்களுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக லோட் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாலு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பேடிஎம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும், நாலு ஆப்ஷன்ஸ்: சேவிங்ஸ் அக்கௌண்ட், வாலெட் பேலன்ஸ், அப்புறம் பேடிஎம் கேஷ், ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லிட்டு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து காசு வந்து ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேடிஎம் வாலெட் பேலன்ஸில் தான் காசு சென்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா வாலெட்டை தேர்வு செஞ்சுக்கோங்க. தேர்வு செஞ்சதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் மணி டு பேங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த லிங்கை கிளிக் செஞ்சுக்கணும். கிளிக் செஞ்சதுமே பார்த்திங்கன்னா இன்னொரு பேஜுக்கு போயிடும், காமிக்கிறேன். இதில் வந்து அதாவது இந்த பேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும், அந்த பட்டனை கிளிக் செஞ்சுக்கோங்க. இந்த பட்டனை கிளிக் செஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பரில் வந்து நீங்கள் வந்து எந்த பேங்க்குக்கு வந்து காசு சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில் வந்து அந்த அக்கௌண்ட்டு யாரோட பேரில் இருக்கோ அவரோட பேர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஎஃப்சி கோடு, ஐஎஃப்சி கோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஐஎஃப்சி கோடை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ காசு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், இது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். உங்கள் ஞாபகத்துக்காக இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு காசு சென்ட் பண்ண போகிறீங்கன்னா எந்த பர்பஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பர்பஸை மட்டும் என்ட்ரி பண்ணி ப்ராசீட் கொடுத்தா போதும். உங்களுக்காக நான் வந்து ஒரு லைவ் ட்ரான்சாக்ஷன் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறமா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நான் 1630 ரூபாய் சென்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய பேங்க் அக்கௌண்ட் நேம், அப்புறம் ஐஎஃப்சி கோடு எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டேன். ஃபைனலாக அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ப்ராசீட் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் டயலாக் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேமெண்ட் வந்து உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட் மூலமா போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் அக்செப்டட், தி அமௌண்ட் ஹேஸ் பீன் டிடெக்டட் ஃப்ரம் யுவர் வாலெட் அண்ட் சென்ட் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட் யூசிங் ஐஎம்பிஎஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டும் கிரெடிட் ஆகிடுச்சு, இங்கே வந்து பார்த்திங்கனாலும் தெரியும் அலர்ட் வந்துடுச்சு. ஸோ இதுதான் சிம்பிள் மெத்தட், வித்தின் செகண்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி.